ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அந்த பக்தருக்கு வந்திருந்தது புற்று நோய். பகவானை நம்பி பிரார்த்தித்தால் நிச்சயம் பலனுண்டு என்பதை இதன் மூலம் மீண்டும் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் மகா பெரியவர் நாராயணியம் ஸ்லோகம் மூலம். அஸ்மின் பராத்மன் நனு பாத்ம கல்பே நமித்த முத்தாவித பத்மயோனிகி அனந்த பூமா அமரோக ராசிம் நிரந்தி வாதாலய வாச விஷ்ணு. பொருள்: பரமாத்மாவாக எங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீகுருவாயூரப்பா பாத்ம கல்பத்தில் பிரம்மதேவனை தோற்றுவித்தவனும் அளவற்ற மகிமையுடையவனுமான நீ எனது எல்லா வியாதிகளையும் நீக்கி ஆரோக்கியம் அருள வேண்டும். சென்னையைச் சேர்ந்த திருமதி கலாமூர்த்தி பகிர்ந்தது. ஒரு சமயம் பக்தர் ஒருவர் காஞ்சி ஸ்ரீமகா பெரியவாளை நமஸ்கரித்து கண்ணீர் பெருக நின்றார். பெரியவா அவரை பார்த்து என்ன ரொம்ப வலிக்கிறதா என்று கருணையுடன் கேட்டார். பிறகு மேற்கண்ட ஸ்லோகத்தை எழுதி கொள்ள சொல்லி தினமும் 108 தடவை இதை சொல், கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறி அனுப்பினார். 6 மாதங்கள் கழித்து அந்த பக்தர் மீண்டும் கண்ணீர் மல்க பெரியவாளை தரிசித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். நன்னாயிட்டியே என்றார் அந்த கலியுக தெய்வம். அந்த பக்தர் ஆமாம் நன்னாயிட்டேன், மருந்து எதுவும் வேண்டாம் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றார் அவர். அந்த பக்தருக்கு வந்திருந்தது புற்று நோய். பகவானை நம்பி பிரார்த்தித்தால் நிச்சயம் பலனுண்டு என்பதை இதன் மூலம் மீண்டும் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் மகா பெரியவர். நான் இந்த ஸ்லோகத்தை எழுதி எனக்கு தெரிந்த யாருக்கேனும் இப்போதுதான் இந்த நோய் அதிகமாக காணப்படுகிறதே புற்றுநோய் என்று தெரிந்தால் அவர்களுக்கு கொடுத்து பெரியவா சொன்னதை கூறுகிறேன். மகா பெரியவா அருள்வாக்கு. நம் சரீரத்துக்கு எந்த வியாதி வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் நிரம்ப வறுமையினாலே சிரமப்பட்டாலும் இவையெல்லாம் நமக்கு வைராக்கியத்தை கொடுப்பதற்கு சுவாமியினாலே கொடுக்கப்பட்டவை. இவை எல்லாம் தப்சே என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.